ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பேங்க்ரிகான் சாப்டரில் எக்ஸசைஸ் 15 பார்க்கலாம், எக்ஸசைஸ் 15. ஓகே, ஒரு 2 பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்லிடுறேன் குயிக்காக. ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் கேஷ் புக் டு பாஸ்புக். அது ஒர்க் ஆகுமா சார் அப்படின்னா? ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கேஷ் புக் டு பாஸ்புக் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு சிலதில் ஆட் பண்ணும், ஒரு சிலதில் மைனஸ் பண்ணும். ஓகே, அப்போ பாஸ்புக் டு கேஷ் புக் ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஞாபகமாக அதெல்லாம் ரிவர்ஸில் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அது மாதிரி நீங்கள் மனப்பாடமே பண்ண வேண்டாம். ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் கேஷ் புக் டு பாஸ்புக். ஓகே, சப்போஸ் கேஷ்புக் பேலன்ஸ் தேவையாக இருந்ததுன்னா அது பேலன்ஸிங் ஃபிகர் ஆகிடும். கேஷ்புக் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பேலன்ஸிங் ஃபிகர். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நம்ம நார்மல் லெஜர் எப்படி போடுவீங்க? ஒரு ரியல், அதாவது ரியல் அக்கௌண்ட்டை, இட் கேன் பி கேஷ் இன்வென்ட்ரி ஆர் அசட். இன்க்ரீஸ் எல்லாம் டெபிட் பண்ணுவீங்க, ரெடியூஸ் எல்லாம் கிரெடிட், அவ்வளோதான். இதே மெத்தட் தான் நார்மல் லெஜர் போஸ்டிங் மாதிரி. ஓகேயா, சரி இப்போ கொஸ்டின் பார்க்கலாமா? ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ், கொஸ்டினை வந்து நான் லெஃப்டில் காப்பி பண்ணியிருக்கேன். From the following particulars, ascertain the bank balance as per passbook of S. Kalpana as at 31st of March 2018. Okay. So, March 2018, passbook balance கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, திருப்பி பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் 1500 அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்களே சொல்லிட்டாங்க கிரெடிட் பேலன்ஸ் சொல்லிட்டு. ஓகே, சப்போஸ் இந்த கிரெடிட்னு சொல்லாமல் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ஓவர் டிராஃப்ட் சொல்லியிருந்தீங்கன்னா, அதுதான் முக்கியம். மூணாவது பாயிண்ட் சொல்லிடுறேன்னா, அதான் முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் கேஷ் புக் டு பாஸ்புக். ரெண்டாவது, கீப் இட் அஸ் எ சிம்பிள் லெஜர் போஸ்டிங். மூணாவது, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, இப்போ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ஓவர் டிராஃப்ட் எந்த பக்கம் போடுவீங்க? கரெக்ட், நார்மல் பேலன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இன்வென்ட்ரி எடுத்துவாங்க, மிஷினரி எடுத்துவாங்க, எல்லாமே டெபிட் பேலன்ஸாக இருக்கும், கரெக்டாக? தட் மீன்ஸ் தட் இஸ் ஏ பாசிட்டிவ் பேலன்ஸ். ஓவர் டிராஃப்டாக இருந்தால் கரெக்ட் கிரெடிட்டில் வரும். ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ஓவர் டிராஃப்ட் போடுங்க 1500 ருபீஸ் கிரெடிட்டில். ஓகேயா, இப்போ நம்ம சம் பண்ணலாம். Interest charged by the bank up to 31st March, Rs. 50 is recorded in the passbook. Okay, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ட்ரெஸ்ட் பாஸ்புக்கில் வந்துருக்கு, கேஷ் புக்கில் இன்னும் வரலன்னு நம்ம அசியம் பண்ணிக்கணும். இன்ட்ரெஸ்ட் நாட் இன் பாஸ்புக். ஓகே, ஸோ நான் முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன், கேஷ் புக் டு பாஸ்புக். ரெண்டாவது, சிம்பிள் லெஜர் மெத்தட். மூணாவது, ஓவர் டிராஃப்டாக இருந்தால் கேர்ஃபுல்லாக போடணும், எந்த சைட் போடணும். ஓகே, நாலாவது பாயிண்ட் வந்து ஒரு சின்ன ஒர்க்கிங் நோட் வச்சுக்கோங்க. அதாவது கேஷ் புக்கில் என்ன நடந்திருக்கு, பாஸ்புக்கில் என்ன நடந்திருக்கு, அதை என்ன ரிவர்ஸ் பண்ணும், அதை என்ன பேங்க் ரிகார்டில் பண்ணும். ஸோ இப்போ இதில் கேஷ் புக்கில் நோ என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு பை பேங்க் டைரக்ட்லி. ஸோ இங்கே ஜீரோ. ஓகே, இங்கே பாஸ்புக்கில் வந்து என்ட்ரி போட்டவுடனே நம்ம பேலன்ஸ் என்ன ஆகிடும், குறைஞ்சிடும், கரெக்டாக? சரி, இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணால் பேலன்ஸ், இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணால் பேலன்ஸ் குறையும், அப்போ டவுன் போட்டுவாங்க. ஓகே, சரி, இப்போ பாஸ்புக்கில் ஒரு என்ட்ரி இருக்குது, பேலன்ஸை குறைச்சிட்டாங்க. ஓகே, அப்போ கேஷ் புக்கில் ஹையில் இருக்குது. அப்போ கேஷ் புக் பாஸ்புக் குறைக்கணுன்னா, அதை டேலி பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், கரெக்ட் குறைக்கணும். இங்கேயும் டவுன். நான் திரும்ப சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க பாஸ்புக்கில். ஓகே, அப்போ பாஸ்புக் பேலன்ஸ், அதாவது பேலன்ஸ் குறைஞ்சிரும், கரெக்டாக? ஆனால் கேஷ் புக்கில் ஹையே தான் இருக்கும். ஓகே, அப்போ இந்த என்ட்ரி போட்டால் தான் டேலி ஆகும். அப்போ இந்த என்ட்ரிங்கிறது என்னது, இன்ட்ரெஸ்ட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் இன்கம் இந்த இடத்துல, கரெக்ட், எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தானே, அப்போ தட் இஸ் எ கிரெடிட் என்ட்ரி 50. ஏன்னா பேலன்ஸ் குறையிறது அதான் முக்கியம். பேலன்ஸ் குறைஞ்சதுன்னா கிரெடிட் சைடில் வரும், இன்க்ரீஸ்னா டெபிட் சைடில் வரும். இது இதையும் மனப்படம் பண்ண வேண்டாம். இட்ஸ் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டில் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல டெபிட் கம்ஸ் டோ, சாரி கிரெடிட் கம்ஸ் டவுன். ஓகே, அடுத்த பேங்க் சார்ஜஸ் ஆஃப் 12.5 மேட் பை த பேங்க் வேர் ஆல்சோ ரெக்கார்டட் இன் த பாஸ்புக். ஓகே, பேங்க் சார்ஜஸ் நாட் இன் கேஷ் புக் கெட் போனஸ் நாட் இன் கேஷ் புக் தான் தப்பாக போட்டேன். ஓகே ஓகே, அப்போ கேஷ் புக்கில் என்ட்ரி வரல, பாஸ்புக்கில் என்ட்ரி வந்திருக்கு. பேங்க் சார்ஜஸ் போட்டால் பேலன்ஸ் குறையும். அப்போ நம்மளும் பிஆர்எஸ் என்ன பண்ணணும், மேட்ச் ஆகணும்னா பேலன்ஸ் குறைக்கணும். 12 ருபீஸ் 50 பைசே. அடுத்தது, செக்ஸ் பெய்ட் இன் டு பேங்க். பெய்ட் இன் டு பேங்க்னா டெபாசிட் பண்ணியிருக்காங்க. பெய்ட் இன் டு பேங்க்னா டெபாசிட் பண்ணியிருக்காங்க 2500, பட் செக்ஸ் ஆஃப் 1875 ஒன்லி வேர் கிளியர்ட் அண்ட் கிரெடிட்டட் பை த பேங்கர்ஸ். இப்போ மிச்சம் இருக்கிற அமௌண்ட் வந்து இன்னும் வரல. ஸோ சிம்பிளாக பண்ணால், செக் டெபாசிட்டட், சாரி நாட் இன் பாஸ்புக், கரெக்டா?
செக் டெபாசிட் பண்ணால் நம்ம பேலன்ஸ் என்ன பண்ணிருப்போம் கேஷ்புக்கில் கரெக்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம் கரெக்டாக. பாஸ்புக்கில் என்ன என்ட்ரி வரல, பாஸ்புக்கில் நோ என்ட்ரி, நோ என்ட்ரி, இதுவும் நோ தான், ஜீரோ ப்ராப்ளம், நோ என்ட்ரி. ஓகே, அப்போ தி இப்போ அகெயின் வி கம் டு த கேஷ்புக்கில் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க டெபாசிட் பண்ணி, ஆனால் நான் பாஸ்புக்கில் வரவே இல்லை. அப்போ என்ன பண்ணும், ரெக்கன்சைல் பண்ணோன்னா கேஷ்புக் டு பாஸ்புக் அப்போ ரிடியூஸ் பண்ணிடணும், அப்போ தான் கேஷ்புக் பாஸ்புக் மேட்ச் ஆகும். ஓகேயா, ஏன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ பாஸ்புக்கில் மேட்ச் பண்ணணும், அதை ரிடியூஸ் பண்ணிடணும். அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஈக்குவல் டு 2500 மைனஸ் 1875, ஸோ 65 ருபீஸ் பேலன்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் ஒன்றும் பேங்க்கில் வரவில்லை, இன்னும் பேங்க்கில் வரவில்லை. ஓகேயா, ஓகே, அடுத்த பார்க்கலாம். டூ செக்ஸ் ஆஃப் 750 அண்ட் 1500 வேர் இஷ்யூட், பட் ஒன்லி ஒன் ஆஃப் தெம், ஒன் செக் 750 வாஸ் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். ஓகே, ரெண்டு செக் இஷ்யூ பண்ணீங்க, ஒரு செக் இன்னும் பேங்க் வரல. அப்போ செக் இஷ்யூட் பட் நாட் இன் பாஸ்புக், செக் இஷ்யூ பண்ண என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் கேஷ்புக்கில் குறையும், இன்னும் பாஸ்புக்கில் என்ட்ரி வரலை. அப்போ நம்ம அதை டேலி பண்ணோன்னா இன்க்ரீஸ் பண்ணிடணும் கரெக்டாக, என்ன நம்ம பேலன்ஸ் குறைச்சிட்டோம் இங்கே, நம்ம ஒரு தடவை இதை காட்ட வேண்டாம், ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஓரளவு பழகிடுச்சு. கேஷ்புக்கில் பேலன்ஸ் குறைஞ்சிடுச்சு செக் இஷ்யூ பண்ணால், ஆனால் இன்னும் பாஸ்புக்கு வரலை. அப்போ நம்ம வி ஹவ் டு ரிவர்ஸ், பேசிக்லி ரிவர்ஸ்னால் என்ன பண்ணோம், அந்த ஆப்போசிட்டை பண்ணோம், என்ன பண்ணுவோம், எவ்வளோ அமௌண்ட்டு 750 வந்தது, நாங்கள் 1500 வரலை, 1500. ஓகேயா, அடுத்தது டிவிடன்ஸ் ஆன் ஷேர்ஸ் 450 வர் கலெக்டட் பை த பேங்க் டைரக்ட்லி ஃபார் விச் கல்பனா டிட் நாட் ஹேவ் எனி இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ பேங்க்குக்கு டைரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டில் இதை பணம் வந்திருக்கு, பேங்க்குக்கு நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருக்கு. ஓகேயா, அப்போ டிவிடெண்ட் இன்கம் டைரக்ட் கிரெடிட் இன் பாஸ்புக், இன் பாஸ்புக் பட் நாட் இன் கேஷ்புக். ஓகே, இப்போ இது கேஷ்புக்கில் என்ட்ரி இருக்கா, என்ட்ரி இல்லை. பாஸ்புக்கில் என்ன இருக்கும் என்ட்ரி, டிவிடெண்ட் இன்கம் வந்தால் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் கரெக்டாக. அப்போ நம்மளும் இங்கே இன்க்ரீஸ் பண்ணணும், ஏன்னா பாஸ்புக்கில் என்ன என்ட்ரி வருதுக்கோ அதை அப்படியே நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகே, கேஷ்புக்கில் என்ட்ரி வரலனா, அதே பாஸ்புக்கில் என்ட்ரி வரலனா நம்ம ரிவர்ஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம கேஷ்புக் டு பாஸ்புக் போகிறோம், அதுதான் முக்கியம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணும் எவ்வளோ அமௌண்ட்டு, 450 ருபீஸ், ஒரே நிமிஷமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இதில். என்னை ஏற்கனவே ஒரு நிறைய சம் போட்டிருக்கேன் இந்த மெத்தடில், ஏன்னா நீங்கள் அதை போட்டால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் நல்லா உங்களுக்கு மாஸ்டர் பண்ணிங்கன்னா தான் எதுலேருந்து ஆரம்பித்து எதுலேருந்து பண்ணாலும் ஆட் மைனஸ் பண்ண முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா அப்போ ஸ்லோவாக நீங்கள் இதுலேருந்து அதுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, அது வரைக்கும் இதை வச்சுக்கோங்க. அதாவது அந்த ஆட் மைனஸ் சொன்னேன்ல, கேஷ்புக் டு பாஸ்புக் பண்ணால், பாஸ்புக் டு கேஷ்புக் பண்ணால், ஓவர் டிராஃப்ட்லேருந்து நார்மல் பேலன்ஸ், நார்மல் பேலன்ஸ் இந்த ஓவர் டிராஃப்ட் எப்படி ப்ளஸ் மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது ப்ளஸ் மைனஸ் போட தெரியும்னு தெரிஞ்சதுன்னா அப்போ அந்த சமயத்தில் போனால் அதை பண்ண, அது வரைக்கும் இது சிம்பிள் இது. ஓகேயா, இப்போ ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ ஓகே இது இன்க்ரீஸ் பண்ண அவ்வளோ தான், ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணுறோம், டோட்டல் பண்ணால் கிரெடிட் சைட் அதிகமாக இருக்குது, டெபிட் சைட் கம்மியாக இருக்குது. அப்போ ஆஸ் பர் பாஸ்புக் இந்த அமௌண்ட் பண்ணணும், 238 போட்டால் டேலி ஆகிடும். அதுக்கு இந்த டெசிமலில் மிஸ் ஆகுது, ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டேன். ஆ ஓகே,
எஸ். ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்கு இது தெரியும். ஆ ஸோ 237.5 போட்டால் டேலி ஆகிடுச்சு. ஓகேயா? சரி, இப்போ இந்த 237.5ங்கிறது என்ன பேலன்ஸ், அதுதான் முக்கியம். பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் 237.5 டெபிட்டில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், பேங்க்கு வந்து நம்மள்டேருந்து எடுக்கணும், ஆனால் நம்ம பேங்க்குக்கு தரணும். ஓகே, பேங்க் புக்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும். ஓகேயா? அப்போ அதனால தான் அவங்க டெபிட்டில் இருக்குது. ஸோ தட் இஸ் ஓவர் டிராஃப்ட் சார், குழப்பமாக இருக்குது சார் அப்படி நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு 100 ரூபா போயிட்டு ஏடிஎம்மில் கேஷ் டெபாசிட் பண்ணிங்கன்னா என்ன வரும் மெசேஜ் உங்களுக்கு? கரெக்ட், யுவர் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் வித் 100 ருபீஸ் அப்படின்னு வரும். ஓகேயா? கரெக்டாக? அப்போ பேங்க்கில் பொறுத்த வரைக்கும் குட் பேலன்ஸாக இருந்தால் கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா? அதே நீங்கள் வித்ரா பண்ணிங்கன்னா என்ன வரும் எஸ்எம்எஸ்? கரெக்ட், யுவர் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் அப்படின்னு வரும். ஓகேயா? ஸோ பாஸ்புக் பேலன்ஸ் டெபிட்டட்னா அப்போ நம்ம பேங்க்குக்கு பணம் தரணும், நம்ம பேங்க்குக்கு பணம் தரணும். ஸோ அப்போ ஓவர் டிராஃப்ட் போட்டுங்க. ஸோ 237.50 இஸ் அ ஓவர் டிராஃப்ட். ஓகே, இங்கேயும் ஆன்சர் மேட்ச் ஆகுது, பட் நம்ம ஆன்சர் பார்க்க முடியாது எக்ஸாமில். ஓகேயா? ஸோ இந்த சம் நீங்களும் போட்டு பாருங்கள். இந்த ஒர்க்கிங் தான் முக்கியம். ஸோ அகெயின் 4 பாயிண்ட்ஸ் திரும்ப சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் கேஷ் புக் டு பாஸ்புக். ஓகே, செகண்ட் சிம்பிள் லெட்ஜர் மெக்கானிசம் வச்சுக்கோங்க. ஓகே, தேர்ட் எது கொடுத்திருந்தாலும் இன்னொன்று பேலன்ஸிங் ஃபிகர், அவ்வளோதான். இதர் கேஷ் புக்கா பாஸ்புக் எது கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, பேலன்ஸிங் ஃபிகர். ஓகே, நாலாவது அதான் முக்கியம், எது எந்த சைட்டில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ ஆஸ் பர் கேஷ் புக் ஓவர் டிராஃப்ட்னா கிரெடிட்ல வரும், அதேமாதிரி ஆஸ் பர் பாஸ்புக் டெபிட் வந்ததுன்னா அது ஓவர் டிராஃப்ட். ஓகே, அது மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த மெத்தட் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, தேங்க்யூ.